ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஃபுட் அண்ட் ட்ராவல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த 2021 வந்து ஒரு ஸ்பெஷலான டே அண்ட் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண டேன்னு கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நியூ கார் இன்னைக்கு புக் பண்ண போகிறோம். என்ன ராஜி? ஸோ இது ரொம்ப பிடிச்ச கார், ரொம்ப பிடிச்ச கார், ரொம்ப ஃபேன்சியான கார், ரொம்ப டிசைனான கார், நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்க கார். ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அது என்ன காருன்றதை எங்களோட ட்ராவல் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஷோரூம் போகிறோம். போயிட்டு புக்கிங் மட்டும் பண்ண போகிறது. ஏன்னா இந்த காருக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து 2 to 3 months சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக தர முடியும்னு கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். வாங்க போகலாம். ஹே செல், பாய். வேணா வேணா, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன், இப்போ போயிட்டு வரேன். பாய். சரி உக்கார் உக்கார், சிட் டவுன். வெரி குட். ஆக்சுவலாக 1 year கழிச்சு தான் ஒரு புது கார் புக் பண்ணி வாங்கணும் அப்படின்றது எங்களோட ஐடியா. பட் திடீர்னு பிளான் மாறிடுச்சு. ஒரு 10 days அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாரு எந்த கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இந்த புக் பண்ண போகிற கார் தான் அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கியா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே எந்த காருன்றதை இனிமேட்டு பார்க்கலாம். கியா மோட்டர்ஸ் சென்னை காட்டுப்பாக்கமில் இருக்குது, பார்த்தீங்களா? அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது போரூர் பக்கத்தில் இருக்குது. நம்ம வீட்லேயும் வந்து இப்போ ரொம்ப கிட்ட, அதனால் இங்கே தான் வந்திருக்கோம். உள்ளே போன உடனே வந்து கியா செல்டாஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்த்துட்ருக்கோம் அதையும். அது கையில் என்னது காமி? என்னது இது? என்ன ஃபோன் அது? இவ்வளோ உடஞ்சிருக்கு. என்னது? இது செல்டோஸோட இன்னொரு கலரு. ஸோ பார்த்துட்டு இருக்கோம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சார் தான் வந்து பயங்கர இது எந்துவா இருக்காரு புது கார் புக் பண்றதுல. இங்க வந்து 2 models இருக்கு, செல்டோஸ் அண்ட் சோனட். ஸோ இது 2 3 வந்து செலக்ட் பண்ணி எது ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ப்ரைஸும் எது மாடரேட்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம எந்த வண்டி எடுக்கிறத ஃபைனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வந்து நாங்கள் கலர்ஸ் செக் பண்ணலான்ட்டு போகிறோம். பின்னாடி வந்து நல்ல பெரிய ஸ்பேஸு. இங்கே வந்து நியூ கார்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க, சர்வீஸுக்கு வர கார்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நியூ கார் தான், டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு போல். பாருங்கள், நம்பர் போர்டு கூட இல்லை. ஸோ இது வந்து டாப் அண்ட் மாடல், பிளாக் கலரு. சோனட், கியா சோனட் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது. அதில் வந்து மெரூன், பிளாக், ஒயிட், இது மூணுமே சூப்பராக இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது மெரூன் கலரு. பட் நம்ம எந்த கலர் சூஸ் பண்ண போகிறோன்றதை இன்னும் டிசைட் பண்ணலை. இந்த பக்கம் நிற்கிற கார் எல்லாமே சர்வீஸ்க்காக வந்து நின்றுட்டுருக்க காரு. செல்டோஸ் அண்ட் சோன் ரெண்டுமே நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 1 year பேக், மீன்ஸ் 6 months 1 year வந்த மாடல் இதெல்லாம். ஸோ எல்லாமே புதுசாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளோட பட்ஜெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 lakhs, அதில் தான் பார்த்துட்ருக்கோம். 10 lakhs கூட இங்கே வந்து மாடல்ஸ் இருக்குது, பேசிக்கெலாம் இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போ பார்க்குறது வந்து HTX வந்து IMP மாடல் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம பட்ஜெட்டோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர் என்ன சூஸ் பண்ணலான்ட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். கீர்த்தி, உனக்கு என்ன கலர்மா பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து பிளாக்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் மெரூன், சில்வர் அண்ட் கிரே. எனக்கு கிரே எனக்கு வந்து பிடிக்கல. அதனால இப்ப எது சூஸ் பண்ணலான்ற? மம்மி மெரூன் வேணான்னிட்டாங்க, அதனால பிளாக் இல்ல ஒயிட் தான் ஏதாவது. என்னோட ஆப்ஷனும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எதனா ஒன்று எடுக்கணும் தான். ஆனால் எக்ஸிஸ்டிங் கார்க்கு நம்மளுக்கு பிளாக் தான், பிளாக்
எதுக்கு ஒரு ரீசன் நாங்க வச்சிருக்க கார் பிளாக் தான். பிளாக் எதுக்கு ரீசன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா 10 இயர்ஸ் ஆயிடுச்சு எங்களோட கார் இருக்க வாங்கி ஒரு வாஷ் பண்ணிட்டு நிற்க வச்சா கூட வந்து புது கார் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது அப்படியே ஸ்டேபிளாக இதுவும் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நான் பிளாக் சொல்கிறேன். மேகா வந்து பயங்கர ஹாப்பியாக விளையாடிட்டுருக்கா, எங்கேயோ பலூன் கிடச்சிச்சு அவளுக்கு. இப்போ நம்ம கார் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கியா சோனட் தான் இது பண்ணியிருக்கோம். அதில் வந்து IMP ரொம்ப லேட்டஸ்ட்டான வேர்ஷன், லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அந்த மாடல் சொன்னாங்க. ஸோ அதனால தான் அதை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு வந்து பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்றலாம் தெரியாது. ஸோ ஃபுல் அனலைசஸ் வந்து நான் கிடையாது, அவர் தான். பிளாக்கு இல்லை ஒயிட், இந்த ரெண்டு கலரில் தான் ஏதாவது செலக்ட் பண்ணோம். ஆனால் இன்னும் டிசைட் பண்ணல, உட்காந்து யோசிச்சுட்ருக்கோம். டெலிவரிக்காக ஒரு ஒயிட் கலர் வந்து மூடி வச்சுருந்தாங்க. சரி ஓப்பன் பண்ணுங்கள், நாங்கள் திருப்பி பார்க்க போகிறோம்னு சொன்னதுனால ஓப்பன் பண்ணோம். பட் கொஞ்சம் டச் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்த்தாச்சு. ஸோ வந்து நல்ல நேரம் முடியறதுக்காட்டியும் புக் பண்ணிடலாம், கலர் அப்புறமா சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஸோ அட்வான்ஸ் புக்கிங் போட்டாச்சு. 2 months duration, 8 weeks wait பண்ணோம் நம்ம வண்டி டெலிவரிக்கு. ஸோ வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட். கியா சோனட்டை நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டாடா ஷோரூம் அண்ட் தென் மாருதி அப்புறம் ஹுண்டாய் அண்ட் தென் கியா இந்த நாலுத்தையுமே அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த கியா சோனட்டை நாங்கள் சூஸ் பண்ணது. கண்டிப்பாக வேறு யாருக்குனாவது இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், நாங்கள் செப்பரேட் வீடியோவே உங்களுக்காக போடுறோம். கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சோனட் IMT இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இது புக் பண்ணியிருக்கோம். இதோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை பை.